வணக்கம். நான் உங்கள் சார்லத்தார் ராஜ்கோபால். அந்த காலத்துலலாம் பயறு உழுதுலேருந்து எப்படி பைத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு பண்ணினாங்கன்னா, அப்போ மாதிரி இப்போ மாதிரி மிஷின்லாம் கிடையாது. அப்போ வந்து அவள் எல்லாமே கைவால் தான் தானே தான் பண்ணுவாங்க. அது உருட்டுறதுன்னு ஒரு ப்ராசஸ் உண்டு. அது ஆக்சுவலி அதை நான் இப்போ பண்ணலை, அது ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். அதை வந்து இப்போ சுத்தமாகவே வந்துடுது அநேகமாக நம்ம கடையில் வாங்குறதுனால பயிர் உளுந்துடலாம். ஸோ உருட்டுற வேலை நமக்கு இருக்கிறதில்ல, கிராமத்துலேருந்து வந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ முழு பயிர்லேருந்து எப்படி அவங்க வந்து பயிரை பயிர் பண்ணியிருந்தாங்கிறத நான் இப்போ ப்ராசஸ் காமிக்கலான் இருக்கேன். இந்த இந்த ஒரு இதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் தான் எந்திரம்னு பேர். இது வந்து கல்லால் ஆனது பார்த்தீங்களா, இப்படி இருக்கும். இது கல்லால் ஆனது. ஸோ இதில் போட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ்ஸாக இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்படி இதில் போட்டுகிட்டே இப்படி சுத்தணும். நான் கீழே சுத்தமான துணி விரிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, தெரியறது பாருங்கள், கீழே விழுந்திருக்கு. அதில் வந்து குருணியும் விழுந்திருக்கும், குட்டி குட்டியாக பொடியானதும் ரெண்டு பாதியாகவும் விழும். அந்த ரெண்டு பாதியாக விழுந்திருக்கிறது வந்து அதுக்கப்புறம் புடைச்சி பாதியாக இருக்கிறத தனியாக நமக்கு உபயோகத்துக்கு எடுத்துருக்கு. இந்த குருணியை என்ன பண்ணுவா, அரைச்சி முகத்துக்கு தடவிக்கிறதுக்கு, உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கெலாம் உபயோகப்படுத்தியிருந்துருக்கா. அப்படி தான் அந்த காலத்தில் எல்லாமே உபயோகப்படுத்தியிருக்கா. இப்போ பாருங்கள் இது எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள், தெரியறது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இயந்திரம் வந்து ரொம்ப சின்னது. குட்டி நான் வந்து எங்கள் அம்மா வச்சுருந்ததுலேருந்து சின்னது எடுத்துன்னு வந்தேன். இதே மாதிரி பெருசு இருக்கும். அந்த காலத்துலலாம் நல்ல பெரிய பெரிய சைஸ் இயந்திரம்லாம் இருக்கும். அதை அப்படி கையால் கட்டி ஆட்டியிருக்கான்னா, சுற்றியிருக்கான்னா, அவளுக்கு எவ்வளோ பவர் இருந்திருக்கணும், எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் அது, அவள்லாம் எப்படி செஞ்சுருந்துருப்பா, அதெல்லாம் எப்படி விழுந்திருக்கு, அழகாக விழுந்திருக்கு. இது வந்து நல்லா குட்டி. இது நான் இதை வந்து அப்படியே ஒரு கையாலே ஹேண்டில் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ அந்த உடைச்ச பருப்பை வந்து சலிக்க போகிறேன், சலிச்சு காமிக்கிறேன். பாருங்கோ நல்லா இல்லை, எல்லாம் பாதி பாதி பருப்பெல்லாம் தான் இருக்குது. கீழே தூளெல்லாம் பூரா வந்துடுது கீழே. இந்த தூளாக இருக்கிறத வந்து வறுத்துட்டு கஞ்சி மாவில் அதுக்கெல்லாம் கூட அரைச்சிக்கலாம், இல்லை உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோல் இருக்கிறது மட்டும் அந்த ஓரத்தில் இருக்குது, அதை கொழிச்சு எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மொரம்னு பேர். இந்த மொரத்தில் இப்போ வந்து அந்த உடசலில் தோலியோடு இருக்கிறத எடுத்து இதில் போட்டிருக்கேன். இதை வந்து இதுலேருந்து அந்த தோலி மாத்திரம் தனியாக வந்துடும், உடச்சி எடுத்துட்டோன்னா தனியாக வந்துடும்.
பார்த்தீங்களா, உடச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பொட்டு இருக்கு இல்லையா, இதை திருப்பி மாவாக அரைக்க போகிறோம். எந்திரத்தால் கம்ப்ளீட்டாக அந்த இதையும் அரைச்சாச்சு, அரைச்சி தூள் தூளாக வந்துடுது. இப்படி தான் அவள் ஒன்று ஒன்றுமே பண்ணியிருந்திருக்கா. நமக்கு இப்போ எல்லாம் மிக்சியில் நிமிஷமாக வந்துடுறது. இதில் இப்படி தான் அவள் மாவு அரைச்சிருந்துருக்கா. இது வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கும். அப்போல்லாம் வந்து இது மாதிரி அவள் துணியிலெல்லாம் போட முடியாது. ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருப்பா. அந்த இடத்த சொல்லி சுத்தமாக மற்ற இடத்தெல்லாம் தொடச்சிட்டு அதில் தான் போட்டு போட்டு பண்ணிட்டுருப்பா. இப்போ இது டைல்ஸில் இருக்கிறதுனால ஓடுறது. இப்போ முழு பயிரை இந்த இயந்திரத்தில் உடச்சி சரி பண்ணி இந்த மாதிரி கொண்டுட்டோம் பருப்புக்கு. இது கடைசியில் தூள். இது வந்து அந்த பச்சை தோல். இப்படியாக எடுத்தாச்சு. இப்படி தான் அந்த காலத்துலலாம் முழுக்க பண்ணியிருந்திருக்கா. ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் அந்த வேலை செஞ்சுருந்துருக்காவா எல்லோரும்.